எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிவாஸ் லைஃப் ஸ்டைல். கிருஷ்ண ஜெயந்திக்கு 11 பட்சணங்கள் பண்ணியிருக்கோம். நான் மிக்சியில் ஒன்றுமே அரைக்கல, ஈஸியாக எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நானும் என்னோடய பொண்ணும் சேர்ந்து தான் பட்சணங்கள் பண்ணோம். ஒவ்வொரு பட்சணங்களாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம தட்டை செய்யலாம். தட்டை செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் எங்கள் வீட்டில் இருந்த இடியாப்ப மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பாக்கெட் மாவுனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானவுடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுபட்டுட்டான்னு பார்க்கறதுக்கு அந்த மாவு எடுத்து கீழே தரையில் அப்படி கோலம் மாதிரி போட்டு பாருங்கள். அப்படி கோலம் மாதிரி உங்களுக்கு போட்டுச்சுன்னா மாவு வறுபட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கோலம் மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த இடியாப்பம் மாவை நான் ஒரு பவுலில் மாற்றியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். ஜீரகத்தை வந்து கசக்கி போட்டிங்கன்னா அதோடய வாசனை வந்து நல்லாவே இறங்கும். அதனால் ஜீரகத்தை நான் கசக்கி போடுறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வத்தல் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கான போட்டுக்கோங்க. அதே போல் நீங்கள் எள்ளு ஜீரகம் ஒன்றும் போடலனாலும் நீங்கள் விட்டுடலாம். இது கூட நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிட்டு பாருங்கள். அதை இப்போ நான் போட்டுடலாம். அது கூட நான் வந்து வெண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா சூடான எண்ணெயை 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது கூட உப்பு டேஸ்ட் தக்கன போட்டு இந்த மாவு வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முதல்ல வெண்ணெய் எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். நீங்கள் அரிசி மாவில் உளுந்த மாவோ கடலை மாவோ ஒன்றுமே போடலையே, தட்டை எப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நல்லா பொறுபொருன்னு இருக்கும். பாருங்கள், மாவு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்க நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் எப்போவுமே எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுருவேன். அப்போ நம்ம தட்டும்போது டக்குன்னு தட்டி அதெல்லாம் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே எனக்கு சப்பாத்தி மேக்கரை வச்சு ஈஸியாக இருக்கனால நான் இதுலேயும் இப்போ தான் தட்டுவேன். பார்த்துக்கோங்க, நல்லா மெல்லிஸாக வரும். இந்த கவரில் ஆயில் தடவிட்டுனா ஒட்டாது. அதனால தான் நான் இதில் உருண்டையை வச்சு அதுக்கு மேலே இந்த கவரை மூடி சப்பாத்தி மேக்கரை வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த டபரா செட் மாதிரி கீழே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக வரும். பாருங்கள், நல்லா மெல்லிஸாக தட்டை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ தட்டி வச்சுருக்க தட்டையை இதில் போட்டுடலாம். எனக்கு வந்து 2 தட்டை தான் போட முடிஞ்சது. நான் 2 தட்டை போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா வேகட்டும். ஒரு சைடு வந்துட்டு இப்போ நான் அதை திருப்பி போட்டலாம். 2 தட்டையும் அடுத்த பக்கம், இப்போ அடுத்த பக்கம் நல்லா வேகட்டும். 2 பக்கமே தட்டை நல்லா வெந்துட்டு இப்போ நான் எடுத்துருந்தேன். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா தட்டையும் இப்படி தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தாலும் முறுக்கு பண்ணிடலாம். அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் உள்ள அரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவுனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கடையில் வாங்கினா கடலை மாவு தான். ஜல்லடையில் சலிச்சுட்டு போடுறோம். ஏன்னா தூசி ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க, முறுக்கு போடும்போது வந்து வெடிச்சிடும். பார்த்துக்கோங்க, கல் ஏதாவது கடந்தால். அதனால் எப்போவுமே கடலை மாவுலாம் யூஸ் பண்ணும்போது ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சலிச்சாச்சு. சலித்த மாவில் 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ஓமம்,
ஓமத்தை எப்பவுமே கையில் வச்சு கசிக்கி போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். நீங்கள் ஓமம் வேண்டான்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கால் டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் கை நல்லா கசக்கி போட்டுடலாம். உங்களுக்கு இதில் எது வேண்டாமோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கால் டீஸ்பூன் காயப்பொடியும் உப்பு டேஸ்ட் தக்கனும் போட்டிருக்கேன். ஓமம் போடும்போது வந்து ஃப்ளேவர் வந்து முறுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க, அதனால தான் நான் ஓமம் போட்டிருக்கேன். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேண்டான்னு சொன்னால் வெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூனு எண்ணெய் போடும்போது நல்லா முறு முருன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. அது சூடான எண்ணெய் போடுங்க, ஆறின எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த எண்ணெயோட சேர்த்து எல்லாத்தையும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பிசையலாம். தண்ணி ஊற்றும்போது கவனமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகிட்டுனா முறுக்கில் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ரெசிபியில் எல்லாமே மிக்ஸியில் அரைக்காமல் தான் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா எல்லாருக்கும் அதுவுமே பண்டங்கள் சுடுறது யோசிக்கிறீங்க, அதனால தான் உளுந்தம்பருப்போ கடலை பொரிகடலையோ எதையுமே செய்யாமல் கடலை மாவு அதை அரிசியில் வந்து வெறும் அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ரவாலட்டும் அதேமாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிட்டு முறுக்கு குடலில் எல்லா பக்கமும் நான் எண்ணெய் ராவியிருக்கேன். அதாவது எண்ணெய் ராகும் போது வந்து மாவு போடும்போது ரொம்ப ஒட்டாது. அதே போல் நான் சேப் வந்து ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. 3 ஓட்டம் உள்ளதுனால 3 ஓட்டம் உள்ளது நீங்கள் எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை எடுத்து ரவுண்டாக உருட்டி இந்த குடலுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ மூடி வச்சு மூடிக்கிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் சீட் வச்சு அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடுறேன். எண்ணெய் இது பண்ணும்போது முறுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் முறுக்கு சுற்றிட்டு இல்லைனா நீங்கள் ஈர வெள்ளை துணியை ஒரு சுளவு மேலே போட்டுட்டிங்கன்னா அப்படியும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார் ஷேப்பில் எல்லா முறுக்கையும் இதில் அப்படியே சுற்றி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. அப்போ எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு நம்ம சுற்றின முறுக்கிலேருந்து ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு இதில் வந்து 5 முறுக்கு சின்ன சின்ன சைஸாக இருக்கலாம், 5 முறுக்கு போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு வெந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடகடன் வெளியில் கறியும் உள்ளே வெந்த மாதிரி இருக்காது. பாருங்கள் பாருங்கள் சிரசலப்புலாம் நல்லா அடங்கிட்டு முறுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ நான் அதை முறுக்க எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது ரவா லட்டு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகினோன்னே 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கிறிஸ்மஸ் பழம், இந்த ரெண்டையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். இதை ஒரு தனி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஏற்கனவே ஊற்றின நெய் இருக்குது, அதில் 1 கப் ரவை போடுறேன். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கறி விட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். நான் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து வறுத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா நல்லா வாசம் வந்துட்டு எனக்கு. இதை தனியாக தட்டிடலாம் ஒரு பாத்திரத்தில். இது கூட நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டும் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் தண்ணி. இதை நல்லா நம்ம மெல்ட் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அதை ஒரு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வேணும், 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல அது வேணும். எனக்கு இப்போ பாதி கம்பி தான் வந்திருக்கு. கொதிச்சோடனே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சதுலேருந்து நீங்கள் 1 கம்பி ஸ்டேஜ் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா டக்குன்னு ஸ்டேஜ் வந்து மாறிடக்கூடாது. பார்த்தீங்களா வந்துட்டு எனக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சு தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாது. 1 ஸ்ட்ரிங் வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் அந்த ரோஸ்டட் நட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடகடன் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கம்பி ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லட்டு பிடிக்கும் போது கரெக்டாக வரும். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தந்துட்டா பாருங்கள். இப்போ நான் நெய் எதுவுமே இதில் ஊற்றலை. அந்த லேஸ் வெது சூட்டில் பார்த்து இப்போ உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இதாக எடுத்து எடுத்து
இந்த லட்டை வந்து நீங்கள் 10 நாள் கிட்ட வச்சு சாப்பிடலாம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். மிஸ்டி டோ பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு அரிப்பு, அதுக்கு மேலே ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து வெள்ளை துணி தான் நான் எடுத்திருக்கேன், எதுக்குன்னா நம்ம தயிரை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டணும், அதுக்கு தான். ஒரு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன், இந்த துணியில் மடித்து அதை கெட்டி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும், அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதை தனியாக நம்ம ஓரமாக தூக்கி வச்சிடலாம். அங்கே தயிர் வந்து ரெஸ்டில் இருக்கும்போது இங்கே ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பால் கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் இது வந்து சிம்லே இருந்து நல்லா வத்தட்டும். பார்த்தீங்களா, 10 நிமிஷம் கழித்து எனக்கு பால் வந்து நல்லா வத்திட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். கால் வாசிக்கிட்ட பால் வந்து நல்லா வத்திட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த பால் நல்லா ஆறட்டும். இன்னொரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் தான் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கரையட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் சிரப் நல்லா திக் ஆகுது. இதுதான் கேரமல் ஸ்டேஜ், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து மிஸ்டி டோய்க்கு தேவையான கேரமல் கிடைக்கும். இந்த இதுதான் கிடச்சிருக்கு. இதில் ஒரு 1/2 கப் மில்க் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருந்தோம்ல, அதுலேருந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். மெதுவாக ஊற்றுங்க, ஏன்னா இந்த மாதிரி கொதிக்குது டக்குன்னு ஊற்றுனோன்னா. ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேரமல் ஸ்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் கேரமல் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப கசப்பாயிடும், அதுக்கு மேலே நீங்கள் டைம் கடத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மில்க்கும் கேரமலும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கனா நல்லா கம்பைன் ஆகிட்டு எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலில் இதை ஊற்றிடலாம். பால் வந்து நல்லா ஆறின அப்புறம் ஊற்றுங்க. இந்த கேரமல்லே லைட்டாக சூடு இருக்கும், அதனால் நமக்கு தயிர் ஃபார்ம் ஆகும்போது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் பால் ஆறினப்புறம் இந்த கேரமலை ஊற்றுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாலும் அந்த கேரமலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கண்டினியூஸாக. அது லைட்டாக பாயில் ஆன மாதிரி தெரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியுது, அப்போவே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தயிருக்கு வந்து ஒரு இதில் கெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த தயிரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். விஸ்க் வச்சு இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும், இன்னும் நல்லா கிடைக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த தயிரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் மில்க்கை ஊற்றிடலாம். இந்த தயிரோட அந்த மில்க் வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த தயிர் வந்து அந்த மில்கோட மிக்ஸர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி க்ளே பாட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஊற்றிக்கலாம், இல்லை எந்த பாத்திரத்தினாலும் ஊற்றிக்கோங்க. மிஸ்டோய் வந்து நார்மலாக மண் பாத்திரத்தை தான் ஊற்றி வைப்பாங்க, அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம தயிர் உரைய வைப்போம்ல, அது மாதிரி தான். இதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நுரை இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. அப்புறம் நமக்கு ஸ்வீட் ஃபார்ம் ஆன அப்புறம் வந்து நமக்கு அது நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இருக்கதை இந்த மாதிரி பெரிய மண் பாத்திரம் இருக்குது அதில் நான் ஊற்றிடுறேன். இந்த ரெண்டையுமே மூடி வைக்கிறதுக்கு நான் வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ரெண்டையுமே ஃபாயில் பேப்பரால் தான் சுற்றி வச்சாச்சு. இதை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே தனியாக தூக்கி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம், வெளியில் வச்சா போதும். 6 மணி நேரம் ஆச்சு, நான் எடுத்து காட்டுறேன்.
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லாவே எனக்கு செட் ஆயிட்டு. நம்மளோட மிஸ்டி டோய் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தயிர் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா அழகாக செட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அப்பவும் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் கனிஞ்ச வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க, நல்லா கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பழம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பிசையும் போது நல்லா ஏற்கனவே குழு குழு இருக்குமா, அப்பத்தோட எல்லா இடமும் பழம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கை வச்சே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு கப் கோதுமை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து இனிப்பை தூக்கி கொடுக்க தான் 1 பிஞ்சு போட்டால் போதும். அது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் வெள்ளை கரைச்சல் வந்து ஏற்கனவே அடுப்பில் வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். 3/4 கப்பு வந்து வெள்ளை எடுத்து அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. பாகு ஸ்டேஜ்லாம் வைக்கலை, வெள்ளம் கரைஞ்சவொன்னே ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆரம்பம் செஞ்சுட்டு இதில் அந்த ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். அதாவது எதாவது தூசி எதுவும் இருந்தானா அதில் வடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கூட கொஞ்சம் தேவை ஊற்ற வேண்டியிருக்கும், அதை ஊற்றிக்கலாம். அதாவது தோசை மாவு இட்லி மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன ஊற்றி நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுக்கோங்க. 1-2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாகும். உடனே சுட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து 2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் மாவு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் மாவு தண்ணி ஊற்றிக்கலாம், இட்லி மாவு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது கரண்டிலேருந்து எடுத்தபோது ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு. நான் ஒரு சின்ன குளிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன், அதில் தான் மாவு ஊற்றுறோம் பாருங்கள். அப்போ தான் இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க, சீக்கிரமாகவே வெந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, உள்ளே வேந்திருக்காது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வைங்க பாருங்கள். இது நேராகவும் நினைக்காண்டா, நீங்கள் அடுத்த சைடு திருப்பினோன்னா அந்த அப்பத்தை அப்படியே சைடில் அப்படி தள்ளிக்கிட்டு இந்த கரண்டி வச்சு பிடிச்சிட்டிங்க, அடுத்த சைஸ் அப்பத்தை ஊற்றினீங்க வச்சுக்கோங்க, மாவு வந்து ஒட்டாது பார்த்துக்கோங்க. அப்படியுமே நீங்கள் சீக்கிரம் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இது நேராகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணியார சட்டி ஊற்றினி வச்சுக்கோங்க. ஒரு கல்லில் 7 இருக்குமா, ஃபாஸ்ட்டாக சுட்டு எடுத்துடலாம் பார்த்துக்கோங்க. இதே மாவு வச்சு பாருங்கள், அப்போ 2 சைடுமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அப்பத்தையுமே அப்படியே ஊற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேடா பண்ணுறதுக்கு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் சீனி, 3 நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஊற்றிருக்க பால் கொதிச்சோடனே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு 1 கப் மில்க் பவுடர். மில்க் பவுடரை மெதுவாக கிண்டி விடுங்க, வெள்ளை தெரிச்சிடக்கூடாது. இதுதான் மில்க் பேடா செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு அதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுனால் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கண்டினியூஸாக. 5 நிமிஷம் ஆனோடனே மில்க் பவுடர் வந்து மெல்ட் ஆகி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் கலந்து ஒரு ஸ்டேஜில் வரும். இது வந்தோடனே நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. 7 நிமிஷம் ஆகிட்டு கடாயிலேருந்து எல்லாமே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளோட மில்க் ஸ்பேடாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வந்து எல்லாமே செப்பரேட் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் விரிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மில்க் பேடாவை வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில். இது நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிக்கலாம். இப்படி உருட்டோம் அப்படின்னா மில்க் பேடா வந்து பிளேட்டில் ஒட்டாது, நமக்கு ஈஸியாக வரும். ரொம்ப மெல்லிசாக உருட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பேடா எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டிக்கிட்டோம். ஒரு குட்டி மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மெதுவாக எடுக்கலாம், ஈஸியாக வந்துடும் பார்த்தீங்களா. வந்துட்டு இதை மாதிரி ஒவ்வொரு பேடாவாக நம்ம எடுத்துடலாம்.
மில்க் பேடா மேலே நான் மேலே வைக்கிறதுக்கு 6 ஏழு பிஸ்தாவை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் மில்க் பேடாவை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சில்வர் வார்க்கு மேலே விரிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்மண்டு மேலே தூவிக்கலாம். அப்புறம் நம்ம நார்மல் ஆரஞ்சு ஃபுட் கலரை வச்சு மேலே டாட் வச்சுக்கலாம், ரோஸ் பெட்டல் போட்டுக்கலாம். நம்மளோட மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. 7 நம்மளோட மில்க் பேடா ரெடி. இதை விட ஈஸி மெத்தட் கிடையவே கிடையாது. பாலை வற்ற வச்சு அதுக்கப்புறம் அதை கிண்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுதான் ஈஸியான மெத்தடு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு. அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்ரீகண்ட் வந்து ரொம்ப ஈஸி. அதே மிஸ்டிடோ பண்ண மாதிரி தான், ஒரு அரிப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி விரித்து. நான் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன், இதை வந்து துணியில் கெட்டி போட்டுடலாம். அதே மாதிரி 1/2 மணி நேரம் அந்த தண்ணியெல்லாம் வடியட்டும். ஏழுலேருந்து 8 சாஃப்ரான் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டர். அப்படிதான் சீக்கிரம் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். 15 மினிட்ஸ் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம தயிர் கெட்டி வச்சுருந்தது. தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்த்திங்களா தயிர் நல்லா கட்டியாக கிடச்சிருக்கு. இந்த தயிரை நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும். இன்னும் நல்லா பீட் பண்ணணும். இதை விட பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வரணும். இதில் நம்ம 1/4 கப் சர்க்கரை பொடி, சர்க்கரையை பொடியாக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் வாட்டர் இதையும் ஊற்றிடலாம். பார்த்திங்களா நல்ல ஒரு கலர் கிடச்சிட்டு இதை இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான நட்ஸ் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் பிஸ்தா மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கூல் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு குட்டி மண்பானை எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற்றி 15 ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 15 மினிட்ஸ் ஆச்சு, நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது அவல் பாயசங்க. கிருஷ்ணருக்கு வந்து குசையில் வந்து அவல் கொண்டு வந்தார். ஆனாலும் அவர் கொடுக்க தயங்கினார். அதாவது இவ்வளோ ஆடம்பரத்தில் இருக்கார், நம்ம கொடுக்குற அவல் அவர் வாங்கி சாப்பிடுவாரன்னு. ஆனால் கிருஷ்ணர் வந்து அந்த கந்தல் துணியில் உள்ள அவலை கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. அதாவது கொடுக்குற பொருள் விலை உயர்ந்ததா ரொம்ப விலை குறைந்ததான்னு கடவுள் பார்க்குறது கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமாக கொடுத்தா கடவுள் எதனாலும் ஏற்றுக்கிடுவாருங்க. அது சின்னது பெருசுலாம் கிடையாதுங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் 10 முந்திரி பருப்பும் 10 கிறிஸ்மஸ் பழமும் போட்டு வருகிறேன். இந்த பொருளை கூட்டி குறைக்கிறது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம், குறைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காவும் சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் போட்டு விட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் முந்திரி வறுபட்டுட்டு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். 1/4 கப் அவலை கழுவி இந்த ஜல்லடையில் தண்ணியை வடிய விட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த அவலை இதில் வறுத்துக்கலாம். இந்த ஈரம் போகணும். அதே போல் அவல் நல்லா உதிரியாக வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அவல் பாருங்கள் நல்லாவே வறுபட்டுட்டு. அவல் வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேனில் வந்து 1/4 லிட்டர் பாலை, பால் பொங்குனவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் வத்த போட்டு பாருங்கள். 1/2 லிட்டராக வத்துற அளவுக்கு போட்டு பாருங்கள். அவல் வந்து ரொம்ப வேக டைம் ஆகாது. பால் நல்லா வற்றும் போது அவல் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ரொம்ப வத்த போட்டிருந்தேன். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அவலை நம்ம இதில் போட்டுடலாம். அவல் கொஞ்சம் வேகட்டும். அவல் பாருங்கள் நல்லாவே வெந்துட்டு. நீங்கள் சர்க்கரை போடாத இருந்தால் 1/2 கப் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி கிறிஸ்மஸ் முந்திரி போட்டு இறக்கிடலாம். நான் வந்து வெல்லம் போட போகிறேன். இந்த சூடான பால் வெல்லம் போட்டு வச்சுக்கோங்க, தெரிஞ்சிரும். அதனால் இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பால் அவல் வேக வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கிறிஸ்மஸ் முந்திரியை வறுத்ததை போட்டுட்டேங்க. இது வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்துருந்தேன். அதில் 1/4 கப் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். பாகு ஸ்டேஜ்லாம் எடுக்கலை. இப்போ வந்து அவல் வந்து நல்லாவே ஆறிட்டு பால்லாம் அதில் வந்து நம்ம வெள்ளை கரைச்சல இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு
அவல் பாயசம் ரெடிங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது அவல் தயிர் பண்ண போகிறோங்க. ஒரு கால் கப் அவல கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு பார்த்துங்க. நல்லாவே ஊறிட்டு உப்பு டேஸ்ட் தக்கன போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கால் கப்பு தயிர் விடுறேன். இது காலையில் உறவுத்தின தயிர் தான், புளிக்காத தயிர். உங்களுக்கு தயிர் குறையா போதுனா 2 டேபிள்ஸ்பூன் தயிரும் 2 டேபிள்ஸ்பூனும் பாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் தயிருக்கு நம்ம தாளிச்சிடலாம். கடாயை வச்சுருக்கனா 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாம். தேங்காய் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு போட்டோம் வெடிச்சிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் சிவக்கட்டும். நான் வந்து 1 கால் துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சோடு காயப்பொடி 1/2 டீஸ்பூனை கொஞ்சம் குறையாத அளவு காயப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வத்தல் வந்து கொஞ்சம் சிவக்க வறுக்கட்டும், கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டும். அது அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வத்தல் கருவேப்பிலாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த அவல் தயிரை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்ததை அதில் கொட்டிடலாம். தாளித்ததை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் லூஸாக வேணால் தயிர் வேணாலும் விட்டுக்கோங்க, அல்லது பாலும் விட்டுக்கணா விட்டுக்கலாம். நீங்கள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல்லையும் தயிர்லையும் அவல் தயிர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தல பால் நெய்வேத்தியம் பண்ணதுக்காண்டி தான் பால் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பால் வந்து மேலே பொங்கி வரட்டும். பால் பாருங்கள் நல்லா மேலே பொங்கிட்டு 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் பால் அங்கே கொதிச்சுட்டு இருக்கும்போதே டம்ளரில் 1 டேபிள்ஸ்பூன் நாட்டு வெல்லம் போட்டிருக்கேன், 1 பிஞ்சு ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன் வாசனைக்காண்டி. பால் நல்லா கொதித்து வத்திட்டு நம்ம இப்போ பாலையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை போடுறதா இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாம், அப்புறம் ஏலக்காய் பொடி பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். நான் நாட்டு வெல்லம் போடுறனால அதெல்லாம் போடலாம். பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.